வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு ட்ரிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய விந்தணுக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கருமுட்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறதுனால கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, எல்லா பிரச்சனையுமே சரியாகி சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும். நம்ம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க தோழி. ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடியே நான் நிறைய பதிவில் வந்து சொல்லியிருக்கேன், விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு சீக்கிரமாக கர்ப்பம் உறுதியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு உண்டாகக்கூடிய அத்தனை சத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகள் சீட்ஸில் வந்து அதிகமாக இருக்குது. கருமுட்டைக்கும் விந்தணுக்கும் சேர்த்த மாதிரி நல்ல தரத்தை உருவாக்கக்கூடிய உயர்த்தக்கூடிய அத்தனை சத்துக்களும் அதில் இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியாக அதை எடுத்துக்கக்கூடிய தோழிகள் சீக்கிரமே வந்து கர்ப்பம் அடைகிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிங்க் வந்து, அதாவது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். இதனால் வந்து நீங்கள் வந்து வெயிட் ஏறிடுமோ, அதிகமாக வந்து உடல் எடை வந்து போட்டுருமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். நம்ம சேனல்லே நிறைய தோழிகள் ப்ரெக்னென்ட் ஆகும்பொழுது அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத சொல்லும்போது, கண்டிப்பாக அவங்களோட டயட்டில் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க, வால்நட் பாதாம் வந்து அதிக அளவில் எடுத்திருப்பாங்க. சில நேரத்தில் சத்துக்கள் இல்லாததுனால நமக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்குது, போதுமான ஊட்டச்சத்துக்கள் இல்லை அப்படின் பொழுது இந்த மாதிரி விதைகள் எடுத்துக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஜிங்க், அயன், பொட்டாசியமாக இருக்கட்டும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கட்டும், ஒமேகா 6 இருக்கட்டும், துத்தநாகமாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கும் அதே சமயத்தில் கருமுட்டையோட தரத்தை மேம்படுத்தி நிறைய கருமுட்டையை உருவாக வைக்கிறதுக்கும் தேவையான சத்துக்கள் தான். அதனால தான் இது ரெகுலராக எடுக்கும்பொழுது நம்மளால் சீக்கிரமே வந்து கர்ப்பம் உறுதி பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்சிங்னால உங்களுக்கு ரொம்ப வெயிட் ஏறிடுச்சு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக பாதாம் அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். கண்டிப்பாக பாதாம் பருப்பு எடுக்கிறதுனால நிச்சயமாக உடல் பருமன் அதிகரிக்காது. சரி, இப்போ இந்த ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு 3 வால்நட், அதுக்கப்புறம் ஒரு 5 பாதாம். நான் வந்து சொல்கிறது வந்து ஒருத்தருக்கு, நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே எடுக்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 3 வால்நட், 5 பாதாம் எடுத்துக்கோங்க, ஒரு பேரிச்சை பழம் எடுத்துக்கோங்க, 2 காய்ந்த அத்திப்பழங்கள் எடுத்துக்கோங்க, இந்த காய்ந்த திராட்சை வந்து ஒரு 5 அல்லது 6 எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் நமக்கு தேவையானது. இதில் வந்து நீங்கள் வந்து பூசணி விதையும் சேர்த்து நீங்கள் இரவே ஊற வச்சுட்டு, இப்போ நான் சொன்ன பொருட்களோடு 1 ஸ்பூன் பூசணி விதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க வேண்டாம். இந்த ட்ரிங்க் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும், அதே சமயத்தில் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க். வெயிட் வந்து அதிகரிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இதை வந்து நல்லா ஒரு டம்ளர் பாலில் போட்டு நல்லா மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம். இதற்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ரோஜா குல்கந்து உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா 1 ஸ்பூன் ரோஜா குல்கந்து சேர்த்து இதை நீங்கள் எடுத்துக்கலாம். உடலுக்கு குளிர்ச்சியையும் கொடுத்து அதே சமயத்தில் குழந்தையின்மை பிரச்சனைக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் தகர்த்து சீக்கிரமே குழந்தை பேர் ஏற்படுத்துறதுல இந்த ட்ரிங்க் வந்து அவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்திங்க அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கும். ஏன்னா பிஸ்தாலையும் சரி முந்திரிலையும் சரி கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் ரொம்ப ஒல்லியாக இருக்கும், கொஞ்சம் உடம்பும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கூடியவங்க முந்திரியும் பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கேன், வெயிட் லாஸ் பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு கூடியவங்க முந்திரியும் பிஸ்தாவையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த விதைகளை மட்டும் சேர்த்து டெய்லி இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு வாங்க. நிச்சயமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய சமயத்தில், அக்கா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் தான், நான் பீரியட்ஸ் அந்த பிளட் ஃப்ளோ வந்து ரொம்பவே நார்மலாக இருக்கும், நான் ரொம்பவே நார்மலாக இருக்கேன், கரெக்டான வெயிட்டில் தான் இருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னும் பொழுது ஒருவேளை அவர்கிட்ட வந்து உடல் உஷ்ணம் காரணமாகவோ இல்லை வேலை நிமித்தம் காரணமாகவோ அவருக்கு ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ட்ரிங்க் நீங்கள் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரும்பொழுது அந்த பிரச்சனை ஆண்களுக்கும் வந்து சரியாகும், ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், படிப்படியாக உயரும். அதே சமயத்தில் ரோஜா குளுக்கு வந்து நம்ம சேர்த்து இதை எடுத்துக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தையும் நமக்கு வந்து குறைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காமல் வெறும் இந்த நட்ஸ் ஜூஸை மட்டும் எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும்.
அந்த நாளே வந்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நல்லா வந்து அங்கங்கே வலி இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ட்ரிங்கை ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வந்து குறையிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது எனக்கு நடந்த அனுபவம், அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப உடம்பு வந்து டயர்டாக நமக்கு இருக்கும். அங்கங்கே வந்து கால்களில் இடுப்பெல்லாம் வந்து ரொம்ப வலி இருக்கும். ஒரு வேலையும் நம்மளால் செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறதுக்குள்ளேயே நமக்கு வந்து பேக் பெயின் வந்து ஹெவியாக வந்துடும். அது நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் இருந்தாலுமே எனக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக இருந்துச்சு. நான் என்னுடைய டாக்டர் சொன்னதுக்கு பிறகு நான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து ஒரு 10 நாள் எடுக்கும்போதே வித்தியாசம் வந்து தெரிஞ்சது. எனக்கு வந்து அங்கங்கே கை கால் பிடிச்சு வலிக்கிறது வந்து குறைஞ்சது. அதே போல் எனக்கு உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சுது. முக்கியமாக வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருந்தது. ஏன்னா நிறைய தோழிகள் வந்து சொல்கிறீங்க இல்லையாக்கா, எனக்கு கொஞ்சம் கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, அதுவும் கரெக்டாக அந்த பீரியட் ஆகிற சமயத்தில் எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷனாக இருக்குது, இதனாலே எனக்கு பீரியட் ஆகிடுதா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இல்லையா. ஸோ கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இந்த ட்ரிங்க் எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும். நார்ச்சத்து நிறைந்த சத்தான இந்த உணவை 30 நாள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து தெரியும். உங்களுடைய கருமுட்டையில் வளர்ச்சியில் வந்து நிறைய மாற்றங்களும் உங்களால் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடியில் இருந்தீங்க அப்படின்னா கூட மெடிசன்ஸோடு சேர்த்து இதையும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சியை இரட்டிப்பாக வந்து நல்லா வந்து ஆரோக்கியமான கருமுட்டையாக வந்து உற்பத்தி செய்து கொடுக்கும். அதே போல் விந்தணுக்கள் தரம் வந்து குறைஞ்சிருக்கு, மொட்டிலிட்டி குறைவாக இருக்குது அப்படின்னா ரெகுலராக இதை கொடுத்துக்கிட்டே வாங்க. அதே போல் இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால உடலை வந்து கணவன் மனைவி இருவருமே வந்து உடலை வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. பாதாம் பிசின், நீர் காய்கறிகள், ரொம்ப வந்து குளிர்ச்சி தன்மை உடைய உணவுகள், பழ வகைகளை அதிகமாக வந்து உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் ஸ்பைஸியாக வந்து சாப்பிட்றத கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து உப்பு அதிகமாக சேர்க்கப்படக்கூடிய ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு வந்து வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க, எளிய உணவாக சாப்பிடுங்க. சம்மர் டைம் முடிகிற வரைக்கும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக உங்கள் உடலை வந்து பாதுகாத்துக்கோங்க. இதில் வந்து பால் சேர்த்து குடிக்கலாமா, பால் சேர்க்கக்கூடாதுன்றாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு டம்ளர் பாலில் எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு வந்து வராது. அதனால் தாராளமாக நீங்கள் பால் சேர்த்து இந்த ட்ரிங்க் வந்து எடுத்துக்கலாம். இல்லை பால் உங்களுக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணியில் வந்து இதை ஒரு அல்வா பதத்திற்கு வந்து நல்லா அரைச்சிட்டு அல்வா பதத்திற்கு கிண்டி சாப்பிடலாம். என்ன ஒன்று, நீங்கள் அல்வா பதத்துக்கு அதை கிண்டும் போது அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து போயிடும். அதனால தான் வந்து எதுலேயுமே ஹீட் பண்ணாமல் அப்படியே இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல பலன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து வெது வெதுப்பான தண்ணியில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனிப்புக்காக இதில் தனியாக நீங்கள் சுகர் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அத்திப்பழமும் பேரிச்சப்பழமுமே வந்து இனிப்பு சுவையை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துரும். சர்க்கரை சேர்க்காமல் குடிக்கும் பொழுது தான் இதோட முழு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்ருக்க தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில். நன்றி.